ஹலோ ஆல், நான் இன்னைக்கு ஆகஸ்ட் மந்தில் எங்களோட கார்டன் எப்படி இருக்குது, என்னென்ன காய்கறி எல்லாம் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இது 3rd time ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பூவெல்லாம் நல்லா வந்துருச்சு, இதுக்கு மேலே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பூ வந்துருச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதை நான் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் பொட்டேட்டோ ஹார்வெஸ்டிங் வீடியோவும் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு பொட்டேட்டோ. செடி நல்லா இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, அதை பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் ரன்னர் பீன்ஸ் சொல்லியிருந்தேன், அது ரொம்ப பூவாக இருந்தது. இப்போ நல்லா காயெல்லாம் நல்லா பெருசாகிருக்கு. இன்னும் 2 நாள் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். இன்னும் 2 நாள் கழித்து தான் நான் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். 3 வருஷமாக நான் இந்த ரன்னர் பீன்ஸ் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம்தான் கூட கொஞ்சம் நல்ல செடி, ஒரு 10 செடி வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வெதரும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, இந்த அதனால் இது இந்த வருஷம் ரன்னர் பீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே பறிக்கலான்னு நினைக்கிறேன். கொத்து கொத்தாக தான் காய்க்கும். இது ஒரு காயே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பெருசாக இருந்தால் ஒரு 10 காயில் வச்சே நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊர் அவரைக்காய் மாதிரியே இருக்கும், அதனால தான் இது நான் வளர்க்குறேன். அந்த மாதிரி காயெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது நான் வந்து கார்ஜெட்டு ஜுக்கினி சொல்லுவாங்க, எல்லோ வெரைட்டி. இதுவும் நிறைய வந்துட்டுருக்கு. சின்னதுலேயே நான் வந்து அப்பப்போ நான் பறித்து எக்கு அந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணும்போது அதில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். குழம்புல கூட சேர்க்கலாம். அப்புறம் 2 சன்ஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து நான் வந்து விதை போட்டுலாம் வளர்க்கலை. பறவைகளுக்கு விதையெல்லாம் போடுவோம் இல்லையா, பேர்ட் ஃபீட்லேருந்து விழுந்து அதுவாகவே முளைச்சி வந்திருக்கு. நிறைய செடி இருந்தது, அதில் 2 செடி மட்டும் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த சன்ஃப்ளவர் வந்ததுலேருந்து இந்த தேனி பீஸ் எல்லாம் நிறைய வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பூலெல்லாம் பம்பிள் பீன் சொல்லிட்டு பெரிய பீஸ் தான் வந்துட்டு இருந்தது. இது இப்போது சன்ஃப்ளவருக்கு நல்லா இது அட்ராக்ட் ஆகுது, நிறைய பீஸ்லாம் வருது கார்டனுக்கு. இங்கேயும் நான் ரன்னர் பீன்ஸ் வச்சுருக்கேன், மொத்தம் 3 இடத்துல வச்சுருக்கேன். சும்மா ஒரு 10 காயோடு பறிப்பேன். 2-3 வருஷமாக சரியாக வரல, இந்த வருஷம் கூட கொஞ்சம் வந்திருக்கு. என்ன ரீசன் தெரியல, ஒரு வேளை ரொம்ப இந்த வருஷம் கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுனால நல்லா வந்திருக்கோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து நூல்கோல், 2 செடி தான் இப்போ இருக்குது. இங்கே இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்கு. வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் மெதுவாக தான் வளருது. இங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செடியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோண்டி எடுக்கணும் பொட்டேட்டோவை. நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் பொட்டேட்டோவாக வந்திருக்கு. நான் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல, நல்ல சைஸ்லேயே இருக்குது. இனி எவ்வளோ பொட்டேட்டோ கிடைக்குதுன்றதை பார்க்கணும். ஃபைனலி எல்லா பொட்டேட்டோவும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 தடவை வர மாதிரி பொட்டேட்டோ வந்துருச்சு.
பொட்டேட்டோ வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிற வெஜிடபிள் தான். இருந்தாலும் நம்ம அதை வந்து கார்டனில் க்ரோ பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸை விட இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ ஒவ்வொரு தடவையும் சைஸ் பெருசாக இருக்கா, ஏதாவது கீழே பொட்டேட்டோ வேரில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அதை பார்த்து ஓரளவு சைஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எவ்ரி இயர் பொட்டேட்டோ வந்து கண்டிப்பாக நான் க்ரோ பண்ணுவேன். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த கிராக்கும் கொஞ்சம் விழுந்திருக்கு. ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தது வெதரு, அப்புறம் மழையும் இருந்தது, அதனால் இருக்கலாம். பட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த வருஷம் பொட்டேட்டோ ஹார்வெஸ்டிங் முடிஞ்சது. ஓரளவு நல்லாவே போயிடுச்சு. 3 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.